ராஜா உம்மை போற்றுகிறோம் தகப்பனே உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா உம்மை வணங்குகிறோம் தகப்பனே ராஜா ஹாலேலூயா 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 அப்பா பிதாவே உம்மை நோக்கி இந்த வேளை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே அப்பா எங்களை எல்லா இப்பட்டுக்கும் எங்களை நீங்களாக்கி தேவன் எங்களை அப்பா நெருக்கத்தில் இருந்து எடுத்து எங்களை விசாலத்துல வைக்கிற தேவனே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா நாங்கள் அப்பா கண்ணீரிலே கலங்கி நின்ற வேலையில அப்பா நீங்க கரம் நீட்டி எங்களை அப்பா மீட்டெடுத்து எங்களை அப்பா விடுவித்து நல்ல நேசரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் 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 ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்களுடைய வாழ்க்கையே முடிந்தது என்று நாங்கள் கலங்கி நின்ற வேலையில எல்லாம் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களுக்கு வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றி ஆற்றி எங்களை அப்பா ஒரு தாயை போல எங்களை தேற்றி வந்தீரு நன்றி 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 ராஜா அப்பா அநேக புதிய காரியங்களை எங்களை காண வைத்தீரே நன்மையால எங்களை முடிசூட்டுதீரே நன்றி 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 ராஜா நன்றி தகப்பனே நல்லவரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் 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 அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ராஜா புதிய கிருபைகளால எங்களை அப்பா நடத்தி வந்தீங்க அப்பா வரங்களை தந்து அப்பா தேவன் எங்களை நடத்தி வந்தீங்களே நன்றி ராஜா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்களே நன்றி 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 ராஜா ஹாலேலூயா 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 அப்பா சூத்திரம் ராஜா அப்பா நீங்க இல்லாத அப்பா ஒரு நிமிஷம் கூட எங்களால நினைச்சு பார்க்க முடியல தகப்பனே அப்பா நாங்க எங்கோ எப்படியோ இருந்திருப்போம் ஆனா எங்களை தேவன் அப்பா சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல அப்பா அமர்த்தி வைத்தீரே அப்பா நீங்க தகப்பன ராஜா உமக்கு பிரியமான பிள்ளையாய் அப்பா எங்களை மாற்றி எங்களை நடத்தி வந்தீரே நன்றி 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 ராஜா ஹாலேலூயா 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 உமை சோத்தரிக்கிறோம் உமை சோத்தரிக்கிறோம் ராஜா உமை துதிக்கிறோம் தகப்பனே தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா என்னை வாழ வைக்கும் அந்த தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அந்த இயேசுவே சொல்லுமா அவர் நம்மளை வாழ வைக்கும் தேவன் என்னை வாழ வைக்கும் அந்த தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அந்த இயேசுவே நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் வழி நடத்துறதுக்கு
தேவதூதர்கள் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். நம்ம கால வந்து கல்லில் இடராதபடிக்கு நம்மளை தாங்கி நடத்துறதுக்கும், நம்ம சிறுமைப்படும் போது மற்றவர்கள் நம்ம எதிர்க்கும் போது நம்மளை நடத்துறதுக்கும் தேவதூதர்கள் அவரை கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு விசேஷத்தவர்களா இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம எவ்வளவு அற்புதமா நடத்தி வருகிறாரு அதை நினைத்து இந்த நேரத்துல நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கலாம். செங்கடலா இருக்கட்டும், நம்மளுக்கு முன்பதாக ஒன்றுமே நிலை நிற்காது, அவர் நம்மளுக்காக மேக ஸ்தம்பத்தை
மண்ணாவை கொண்டு நம்மளை போஷிக்கிற தேவனா இருக்கிறாரு, கண்மலையினால நம்மளுக்கு தாகம் தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த வேலையில ஒரு விஷயம், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஏக்கங்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா, விசுவாசத்தோடு இந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு விஷயம் இந்த வரிகளை சொல்லி நம்ம பாடுவோம். ஆண்டவர் நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. Cut.
மகிமைப்படுத்திக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பாதையை காண்பித்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறதுனால அவருக்கு ஸ்தோத்திரம்.
வகித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே ஹல்லேலூயா நம்ம தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்த நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை அதை அதன் மூலமாய் நம்ம தேவனை அறிந்து கொள்ள நம்மளை நிலைநிறுத்த வைத்திருக்கிறான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுவரை நம்ம தேவனை கரங்களை தட்டி இதுவரை அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா நன்றி அப்பா நன்றி அப்பா அநேகர் அதன் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் அப்பா நீர் எங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே இருக்கிறீங்க நீர் எங்களை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் தேவனைகளை மீட்டெடுத்துறீங்க என்று அநேகர் அறிந்து கொண்டு அநேகர் அதை அறிக்கை செய்து அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்வார்கள் ராஜா ஹல்லேலூயா 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 இந்த வேளையில அப்பா உம்முடைய தெய்வீக கூடாரத்தை நோக்கி நாங்கள் ஓடி வருகிறோம் உமக்கு மகிமை செலுத்த நாங்கள் அப்பா உண்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா எங்க வாழ்க்கையில அப்பா எல்லா காரியங்களும் தேவன் அப்பா நீர் திட்டமிட்டு எங்களுக்காக நன்மையா எங்களுக்கு அப்பா அதை முடிய பண்ணுகிறீங்க தகப்பனே அப்பா எங்க திட்டமோ எங்க எண்ணங்களோ எங்க நினைவுகளோ எங்க யோசனைகளோ அல்ல ராஜா நீர் அப்பா எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி எங்களுக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் அப்பா நன்றி 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 ராஜா ஹல்லேலூயா 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 இந்த வேளையில எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே இந்த வேளையில எங்களை ஒரு விசையாய் கழுவும்படியாய் செபிக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் அப்பா
Thank you, Jesus.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஜூம் வழியாக ஆன்லைன்ல
யூடியூப் பேஸ்புக் வழியாக வந்திருக்கிற நேரில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. பிரைஸலா. நமக்கு முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்பு உண்டு. அது என்ன என்று சொன்னால், இந்த லாக்டவுன் நாட்கள் வேகமாக முடிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நாம் நேரில் வந்து அமர்ந்து ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வதாக. ஜூம்ல இருக்கிறவர்கள் கூடுமானவரை நீங்கள் உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணீங்கன்னா நான் உங்களை பார்த்து பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சி இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜூம்ல இருக்கிறவங்க கூட சாட்சி கொடுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அது நிச்சயமாகவே நன்றாக கேட்கும், எல்லாருக்குமே கேட்கும். சவுண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. அதனால சாட்சி இருப்பவர்கள் சாட்சி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். சாட்சி கொடுப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. நமக்கு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லும் பொழுது அது அநேகருக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் கூடி வரும்பொழுது தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்பது ஒரு பிரமாணம் அல்ல, அன்பின் நிமித்தமாக. தேவன் நம்மீது வைத்த அன்பு நமக்கு அவர் செய்த நன்மைகளை சாட்சியாக கூறுவது. பிரைஸலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமே. சாட்சி இருக்கிறவங்க சொல்லுங்க, சீக்கிரமா அன்மியூட் பண்ணிட்டு. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு சாட்சி உண்டு. கடந்த வாரத்துல 9th Thursday 9th தேதி நான் சாட்சி சொல்லும் பொழுதே மற்றவர்கள் சாட்சி இருப்பவர்கள் நீங்க ரெடி ஆகிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்று 3rd பேட்ச் என்று சொல்லலாம், கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். கிட்டத்தட்ட 60 பாஸ்டர்ஸ் அவர்களுடைய மனைவிமார்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார்கள். அதில் 40 கலந்து கொண்டார்கள். அதாவது 40 குடும்பங்கள் கணவன் மனைவியாக அந்த ட்ரைனிங்கை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம் மத்தியிலே கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வாராக. கவுன்சிலிங் மிஸ்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையிலே தினசரி கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. காலை 6-7, மாலை 4-5, இரவு 9-10. காலை 6-7 அநேகர் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், வேதத்தை தியானிக்கின்றோம். மாலை 4-5 சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இரவு 9-10 குடும்பமாக சேர்ந்து, குடும்பம் குடும்பமாக நாங்கள் 4-5 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த ஜெபத்திலே இணைக்கப்படாதவர்கள் நீங்கள் தயவாய் இணைந்து கொள்ளுமாறு உங்களை கர்த்தருக்குள் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே, தேசத்திலே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஸ்தோத்திரம். அதே போல நாம் ஜூலை 5 தேதியிலிருந்து நாம் 100 குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 25 குடும்பங்களுக்கு மேலாக கர்த்தர் நீக்கி வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வருகிற நாட்களிலே நம் லாக்டவுன் முடிந்து நாம் சபை கூடும் பொழுது 100 குடும்பங்கள் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். அவர் சொல்கிற வழியிலே நாம் வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ரைசலா. கர்த்தர் நல்லவர். அப்படி நாமும் மகிமை அடைவதாக. ஆமேன். தேவன் நமக்கு எப்பொழுதும் கூடி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நன்மையை நினைத்து அவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைப்பது மட்டுமல்ல, அந்த நன்மைகளை நன்மைகளுக்காக மட்டுமல்ல, நம்மையே நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்து
அவர் கொடுத்ததான அந்த பகுதியிலிருந்து நாம் கத்திருக்கின்ற கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்க இந்த வேலையிலே கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது கொடுக்கிற நேரம், இது ஒரு ஆராதனை நேரம், கொடுக்கும் ஆராதனை. ஆகவே அங்கங்க இருப்பவர்களுக்கு உங்களுடைய நம்முடைய ஜிபே நம்பர்ஸ் அக்கௌண்ட்ஸ் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க அதன் மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை, சம்பவங்கள், பொருத்தனைகள், மிஷன் காணிக்கைகளை செலுத்தலாம். ட்ரினிட்டி பைபிள் காலேஜுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கும் நீங்க அந்த காலேஜுக்கு கொடுக்க பிரியப்படுகிறவர்கள், அதற்கும் நீங்கள் அதை செலுத்தலாம். கத்ததாமே மத்தியிலே அற்புதங்களை செய்வாராக. ஒருவேளை உங்களிடத்திலே அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் இல்லை என்று சொன்னால் எங்களிடத்திலே கேட்டால் நாங்கள் அது உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்பொழுது நம் வீடுகளில் இருந்தாலும் பயபக்தியாக எழுந்து நின்று ஜெபத்தோடு கூட கத்திருக்கின்ற காணிக்கையை செலுத்துவோம். பேசலாம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியத்தோடும் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அடுத்ததான காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், மிஷின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு திருப்பி தரும்படியாக சிக்கிறோம். அந்த வழியே நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற தேவன் அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா அமை துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுவீராக. பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆனால் சில செலவுகளை துவக்கி காக்கும்படியாக சிக்கிறோம். தேவ கிருபை, தேவ பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். அந்த விரையும் ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா விசேஷமாய் அந்த நாட்களை எங்கள் ஜபத்தை கேட்டு அநேகருக்கு நீ அற்புதத்தை செய்து அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நீ அற்புதத்தை செய்வீராக. பலவீனமாய் இருக்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இந்த வேலையிலும் கர்த்தாவை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியை நீ பேசும் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நடப்பதாக. ஆமே. பேசலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இங்கே வந்து இருக்கிறவர்கள் கொஞ்சம் எனக்கு முன்னாடி வந்து உட்காருமாறு உங்களை அன்போடு கேட்டேன். நான் பார்ப்பது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மறைந்து லேப்டாப்புக்கு மறைச்சிருக்காம. ஆமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 54:2 வாசிப்போம். இன்றைய நாளிலே 2-3 வசனங்களையும் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 54 ஐசாயா சாப்டர் 54:2-3. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, கயிறுகளை நீளமாக்கி முனைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்,
சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்முடைய தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவனாயிருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நம்மை ஆண்டவர் விசாலத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நெருக்கத்தில் அல்ல, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அல்ல, ஒரு நெருக்கமான வாழ்க்கையில் அல்ல, நம்மை விசாலத்தில் வைத்து நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே நம் தேவனுடைய பிரியமாயிருக்கிறது, நம் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நம் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசித்ததை பார்த்தோம், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க. அது மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்கின்றோம் அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன சொன்னால், உன் சந்ததியா ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்போ ஆண்டவர் நம்மை பெருக்கத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு, அவர் சொல்லுவதை கேட்டு செய்யும் பொழுது வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொன்னால், எப்படி ஆண்டவர் நம்மை கொண்டு நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நம்பர் ஒன். நம்பர் டூ, நாம் எப்படி மற்றவர்களை கட்டுகிறவர்களாக அல்லது பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டி குடியேற்றிருப்பவர்களாக நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதோடு கூட முக்கியமாக நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம் பிள்ளைகள் எல்லாரும் 13-15 வரைக்கும் வாசிக்கிறோம். 54:13-15 வாசியுங்கள். பிள்ளைகள் எல்லாரும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது எவ்வளவு அவர் ஆசீர்வாதம் பாருங்க. கொடுமைக்கு தூரமாவாய், ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதி. அவரில் நாம் ஸ்திரப்பட்டிருப்பது, அவரில் ஸ்திரப்பட்டிருப்போம். அது மட்டுமல்ல, கொடுமை நம் வாழ்க்கையில இருக்காது, பயம் நம் வாழ்க்கையில இருக்காது, திகில் நம் வாழ்க்கையில இருக்காது. அது ஒண்ணும் நம்மளை அணுகாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களும் தலையில சொல்லுங்க. பயம் உண்டு, திகில் உண்டு, ஆனா நமக்கு இல்லை. ஏன்னா நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியானவர். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம் உள்ளத்திலே வைத்து அணு தினமும் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ, வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோமோ, நமக்கு பயம் திகில் எதுவும் இல்லை. கரங்களை அலையா சொல்லுவோமா? பிரைஸ்லா அல்லேலூயா. பயம் யாருக்கு வரும்? அநேகருக்கு வரும். எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு, மரண பயம். மரண பயம் உண்டு, அது இந்த நாட்களே கேட்கவே வேண்டாம். மரண பயம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு அந்த பயம் இல்லை. ஏனென்று சொன்னால், நமக்கு மரணம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் தான் உண்டு. நாம் இன்று மரித்தாலும் நேர பரலோகத்துக்கு தான் போவோம், நித்திய ஜீவன் தான் உண்டு. இங்க இருக்கிற நாள் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். பிரைஸ்லார் அல்லேலூயா. அதை செய்ய நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ்லார் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் ஒரு நபரை குறித்து இன்று தியானிக்க இருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை ஆசீர்வதித்தார், அதற்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு ஒரு ஸ்டடி மாதிரி நாம் என்ன செய்ய போறோம், இதை பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நாம் இதை பார்க்க போகிறோம். என்ன சொன்னால், ஒரு காரியமா இருந்தாலும் அதை சரியாய் இன்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்குள்ளே அந்த ஒரு வாஞ்சையை கொடுத்தார். ஆமேன். வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த போய்தான் ஆதியாகமம் 26:12-13 ஜெனிசிஸ் சாப்டர் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான்,
வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்ததான காரியத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல கர்த்தர் எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருந்து விதை விதைத்தான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே நாம் 2, 3, 4, 5 வசனங்களிலே பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. வாசியுங்கள் 3, 4, 5. பாருங்க நீ என்ன செய்யாக்கு கேராறுகளே கூடியிருந்தான். அங்கேயே ஆண்டவருக்கு சொல்லிட்டான், எகிப்துக்கு போகாதே. அதோட ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 15:4-5 வசனங்களை வாசிக்கிறோம், 6 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியான சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னதை ஈசாக்கு இடத்திலும் உறுதிப்படுத்துகிறார். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பே ஆபிரகாம் ஆக இருக்கும் போது, ஆபிரகாமாய் மாறுவதற்கு முன்பே ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வாக்கு தத்துவத்தை இங்கு நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஈசாக்கு இடத்தில் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஒன்னு சொல்லுகிறார், நீ என்ன செய்யாதே, எகிப்துக்கு போகாதே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், நீங்கள் பேதத்தை தயவு செய்து தியானிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கொஞ்சம் பைபிள் எல்லாம் படிங்க, நல்லா படிங்க. உட்கார்ந்து வீட்டுல இந்த ஆதியாகமத்துல ஆபிரகாம் ஆண்டவர் எகிப்து போ, திரும்ப நான் கூட்டிட்டு வருவேன். எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்படாத, போ, திரும்ப கூட்டிட்டு வருவேன். திரும்ப காணானுக்கு கூட்டிட்டு இருந்தார், பஞ்சம் வந்தப்போ எகிப்துக்கு போயிட்டு. ஆனா இங்க ஈசாக்கு என்ன சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, நீ கேளாதே, புரியுது, இங்கே இரு அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனிங்கள், எகிப்து என்று சொன்னால் உலகம். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சில டிலே ஆகும் பொழுது, சில காரியங்கள் டிலே ஆகும் பொழுது நாம் உலகபூர்வமாக சில காரியங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். கர்த்தர் தான் சொல்றாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கர்த்தர் தான் நடத்துறாரு காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்காது. கர்த்தர் தான் நடத்துறாரோ, கர்த்தர் தான் சொல்றாரோன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அதுக்கேற்ற போல் நிறைய சூத்சேயர்ஸ் என்று உண்டு. சூத்சேயர்ஸ் என்று சொன்னால் பொய் தீர்க்க தரிசிகள், ப்ராஃபட்ஸ். அவங்க என்ன செய்வாங்க, நம்முடைய அவங்கவர்களுடைய இதயத்துக்கு ஏற்றார் போல என்ன செய்வார்கள், வார்த்தைகளை சொல்லுவார்கள். கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல, அவரவர்கள் இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு சொல்றோம், அவங்களுக்கு பயப்படாதீங்க, நடக்கும், போங்க, தைரியமா பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அது அல்ல, கர்த்தர் நல்லவர். சில நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நான் சாதாரணமா ஆலோசனை கொடுக்கும் பொழுது சில பேருக்கு என்ன சொல்லுவேன்னா, தைரியமா செய்யுங்க அப்படின்னு. அவன் சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வேற காரியம் வச்சு வெளிப்படுத்துவாரு. அப்ப நான் சொல்லுவேன், நான் முதல் சொன்னது மனதின் பிரமாணம், ஜெபத்துல சொன்னது ஆவியின் பிரமாணம். சோ ஆவியின் பிரமாணத்தின் படி நடங்கள் என்று சொல்லி ஒரு அலையிலா சொல்லுவோமா? பிரைசலார், அலையிலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, அவங்க அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், நம் இதயத்தில் தோன்றுவதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டு காரியங்களை செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து தேவனிடத்திலே கேட்க வேண்டும். தேவன் நமக்கு ஆரம்பத்தில் அழைத்த போது ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார், அழைக்க வைத்த போது ஒன்று சொல்லியிருப்பார், நான் இப்படி உனக்கு செய்வேன் என்று சொல்லி அதை நிச்சயமாகவே செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் சமூகத்திலே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவசரப்படக்கூடாது. இங்கே ஈசாக்க பார்க்கிறோம், நீ இங்கே இரு அப்படின்னு அவர் சொல்றார். நீ கேராவூரிலே குடியிரு. அவன் கேராரிலே குடியிருக்கிறான். கேராரிலே குடியிருந்த போதுதான் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னார், அந்த தேசத்திலே அவன் விதை விதைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் சொல்கிறேன், கர்த்தர் எங்கே விதைக்க சொல்கிறாரோ அங்கே விதைக்க வேண்டும், வேற எங்கேயா போய் விதைச்சிட்டு இருக்க கூடாது. இரண்டாவது,
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தார். வித்தின் ஐயா 100 மடங்கு. எந்த பேங்க்கும் கொடுக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. 5 வருஷம் ஒரு பேங்க்ல வந்து ஒரு 100 ரூபா போட்டீங்கன்னு சொன்னா 5.5 வருஷத்துல 200 ரூபா ஆகும் அப்படிதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அது இது போட்டாலும் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க ஈசாக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். புரிந்து கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா, பிரைஸ்ரா, அல்லேலூயா. 100 மடங்கு ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னதை செஞ்சான், அந்த தேசத்துல இருந்து அதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தெறிந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கலாம். அந்த வருஷம் 100 மடங்கு, அடுத்த வருஷம் அதாவது விதை விதைக்கிறான் 100 மடங்கு, அந்த 100 மடங்கையும் விதைக்கிறான் 1000 மடங்கு, அந்த 1000 மடங்கு விதைக்கிறான் 10,000 மடங்கு, அந்த 10,000 மடங்கு விதைக்கிறான் 100,000 மடங்கு. இப்படி அப்படியே வர 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 விரித்து எழுந்திருக்கிறான். அல்லேலூயா. அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. விரித்து அடைந்து விட்டான் ஈசாக்கு. உடனே அங்க என்ன வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஆதியாகமம் 26:14-15. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவெளிக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. நல்லா கவனிங்க. அப்ப இங்க ஒரு ஜெலஸ் வர்றது பாக்குறோம். ஜெலஸ். அவனுக்கு ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர். ஆட்டு மந்தை அன்னைக்கு அதுதான் விஷயம். இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய காரு, பங்களா, இது பணிவிடைக்காரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவங்க அங்கிருக்கிற கேராவுல இருக்கிற பிலிஸ்தருக்கு அவங்க மேல புறாம வந்துச்சு. புறாம வந்துன்னு என்ன பண்ணாங்க, அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்டில் அவனுடைய வேலைக்காரர் வீட்டின தொழில்களெல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள். இவன் விதைச்சதை எதுவும் பண்ண முடியல. நல்லா கவனிங்க. ஆனா அவன் தகப்பன் ஆபிரகாம் அவன் வெற்றின துறவுகள் எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பிட்டாங்க. அதோடு மட்டுமில்ல, அந்த நாட்டில் இருக்கிற அந்த ராஜா வந்து சொல்றான் அபிமெலேக்கு, ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் மிகவும் பலத்தனவா என்றான். ஜெலஸ் வந்துட்டா நம்மளை கூட இருக்கிற வைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறோம், நம்மளை ஆண்டு உயர்த்துறாரு, நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கறாரு, உடனே மற்றவங்களுக்கு அந்த ஒரு ஜெலஸ் வரும். இவன் நம்ம கூட இருந்தா நம்ம வேலை கட்டுவோம் போல இருக்கு, நமக்கு இருக்கிற மரியாதை போயிடும் போல இருக்கு, நமக்கு இருக்கிற உயர்வு போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ தனியா போப்பா, நீ கிளம்பு, நீ இங்கு, நீ என்ன விட பெரிய ஆள் ஆகிட்ட, அது எப்படி என்ன விட நீ பெரிய ஆள் ஆகலாம், அது சரியா வராதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு ஜெலஸ் வரத நாம் இங்க பார்க்கணும். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அந்த ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இதுதான் இருக்கு நாட்டுல. எது இருக்கோ இல்லையோ இது இருக்கு. ஸ்தோத்திரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு நினைத்திருந்தால் இந்த அபிமெலேக்க எதிர்த்திருக்க முடியும். அநேக பணிவிடைக்காரர்கள், அநேக பொருட்கள் அநேகமா வந்துருச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு என்னன்னா ரெண்டு காரியம் அவன் முன்னாடி இருக்கு. இப்போ நீ இங்கிருந்து கிளம்பிருந்துட்டாங்க, அப்ப அவன் விதைச்சு எடுத்துக்கிட்டான், இன்னும் விதைச்சதுலாம் வர வேண்டியதெல்லாம் இருக்கு, அதை அவங்க பிடிக்க பாக்குறாங்க. That is one concept. ரெண்டாவது கான்செப்ட், அவங்க அப்பா தூத்துன, அவங்க அப்பா இந்த வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்திட்டாங்க. அப்ப அவங்க அப்பா வெட்டின துறவுகளை எல்லாம் என்ன செய்யும், சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்போ அப்படின்னு சொன்ன உடனே. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டு ஆசீர்வாதத்ததை ஈசாக்கு அதை எடுத்து அதை சரி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு ஈசாக்கு கிடைக்குது. ஈசாக்கு அங்க எதிர்த்து நிற்கவில்லை. ஈசாக்கு என்ன செய்யறாரு சொன்னால் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. நல்லா கேவனிங்க. இப்ப கேராறுல சிட்டில இருக்கிறான், கேராறுல ஊருக்குள்ள இருக்கிறான். ஊருக்குள்ள நல்ல செல்வாக்கா எல்லாம் வந்தாச்சு. இப்ப அவங்களுக்கு பொறாம வந்த உடனே அவன் அங்கிருந்து கிளப்புறாங்க, பள்ளத்தாக்குக்கு போயிடறான். நம் தேவன் பள்ளத்தாக்கிலும் ஆசீர்வதிக்கிற தேவன். பிரைஸலா, அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை நான் இடத்துல சொல்ல விரும்புகிறேன், கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சிந்தனையை. நாம் மேட்டில் இருக்கிறோமோ பள்ளத்தாக்கில் இருக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனை. நாம் உயர்வில் இருக்கிறோமோ தாழ்வில் இருக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனை. நாம் கஷ்டமான சூழ்நிலை பள்ளத்தாக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும்,
பள்ளத்தாக்கு கீழே கிடக்குது, மேல வரணும்னு நினைக்கிறோம். அப்படி பள்ளத்தாக்குல இருந்தாலும் அங்கேயும் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மேட்டுக்கு மட்டுமல்ல பள்ளத்தாக்குக்கும் தேவன். ஆமேன். அவர் எல்லா இடத்துக்கும் தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கு குடியிருந்து சும்மா இருக்கல. 18வது வசனத்தை வாசியுங்கள். இதுதாங்க ஆசீர்வாதம். அதாவது நம்ம 54:3 வாசிச்சோம் இல்லையா? வாசிங்க 54:3. ஏசாயா 54:3 வாசிங்க. ஏசாயா 54:3 டக்குனு எடுத்து வாசிங்க. ப்ரைஸ் தி லார்ட். பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அதான் நாம் இங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் தகப்பன் வெட்டின அந்த தோவையங்களை தூத்து போட்டாங்க. தன் அதை தோண்டி மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பிரைஸலார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாழாய் கிடந்த பட்டணங்களை குறியேற்றி வைக்கிற தேவனா இருக்கிறார். ஈசாக்கை கொண்டு அங்கு நடக்குது. ஆனா அங்க அதுக்கு அடுத்தடுத்து பாக்குறோம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 19வது வசனத்துல இங்கே ஆபிரகாம் உடைய அந்த தூர்த்து போன அந்த துருவுகளை சரி பண்ணி தகப்பனிட்ட பேரையே இடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. புரிந்து கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸலாம். நம் தகப்பன் நமக்கு சம்பாதித்து வைத்த காரியங்கள், நம் தகப்பன் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு செய்து வைத்த காரியங்கள், அதெல்லாம் ஒரு வேலை நம்மளை விட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா திரும்பவும் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில இதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதெல்லாம் இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ அதை திரும்ப பெற்றுக்கொள்வாய், நீ அதை திரும்ப உனக்கு கிடைக்கும், நீ என்ன செய்ய அதை போய் பாரு, என்னன்னு அது என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாரு, அதை மறுபடியும் வெட்டு, தூத்து போனதெல்லாம் திரும்ப வெட்டு, இங்க இங்க எதுலாம் ஏதாச்சும் அதெல்லாம் சரி பண்ணு, அதை கர்த்தர் உனக்கு தருவா. அதுக்கு அப்பா என்ன பேர் இட்டாரோ அதே பேரை அவன் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், நான் இந்த உலகப்பூர்வமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் மனசுல போடுற சில காரியங்கள் நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். ஒருவேளை உங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற உங்கள நம்மள இருக்காது, உங்கள இருக்காது, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, அந்த வீட்டுக்கு உங்க அப்பா ஒரு பேர் வச்சிருந்திருக்கலாம், அந்த வீடு உங்களை விட்டு காணாம போயிருந்திருக்கலாம். இப்ப திரும்ப ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு, அதே பேரை வைக்க சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். பிரைஸலா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் அப்படியாக செய்ய வல்லவர். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போய்விடாது. தேவன் உண்மை உள்ளவர். ஈசாக்கு அற்புதத்தை செய்தார், நமக்கும் செய்ய வல்லவர். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசித்தார், ஈசாக்கு விசுவாசித்தார். எபிரேயர் நிருபத்துல நாம் அதை குறித்து வாசிக்க முடியும். எபிரேயர் நிருபத்து எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். இது கொஞ்சம் நல்லா பெருசா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அடுத்த வாரத்திலேயே ஸ்தோத்திரம். நிருபம் 11வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். பதினேழாம் வசனத்திலிருந்து, எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து மரித்தோரிலிருந்து
நம்ம சபையின் மூலமாக கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் காங்க வைத்தாலேயா சொல்லுவோமா? ஏன்னா சொன்னது அவர், வாக்கு தத்துவம் பண்ணது அவர், மனிதன் அல்ல. அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் அந்த இடத்துக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, அதற்கு ரெகபோத் என்று, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். வாக்குவாதம் பண்ணாத ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கின்றோம். நீ வாக்குவாதம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நீ வாக்குவாதம் பண்றவங்களை பத்தி நம்ம கண்டுக்கவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நோக்கி நாம் முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரெகபோத் பல்லுகி பெருகும்படி. அதுதான் நம்ம இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே வாசித்து தான் அந்த பகுதி, ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரத்துல நாம வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த பகுதிக்கு நேராக கொஞ்சம் வந்து தியானிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். அங்கே 13வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாத இருப்பாய், திகளுக்கு தூரமாவாய், அதை அணுகுவதில்லை. ஈசாக்குடைய வாழ்க்கையில அதுதான் பார்க்கிறோம். துரத்தி துரத்தி விடுறாங்க. ஆனாலும் அவன் வந்து ஒரு இடம் வந்த உடனே நோ திகில், திகில் அங்க இல்ல, பயம் இல்ல, அங்கே என்ன செய்ய பிரிக்க உண்டாகுது. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். அங்கே இருந்து பேசபாவுக்கு போறான். 24-25 வசனத்தை வாசியுங்கள். இப்பதான் நம்ம முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு தோன்றி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட ஊரில் இருந்து என் ஊழியக்காரனாய் ஆபிரகாமிடத்தும் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதோடு இல்லாம அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவன் ஈசாக் என்ன பண்றான், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். பிரைஸ்லா அல்லேலூயா. பலிபீடம் கட்டுவது மிக மிக முக்கியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த பலிபீடம் கட்டுற காரியங்கள்ல ஆபிரகாம் தெளிவாக இருந்ததை பார்க்கிறோம். நீங்கள் 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம், சில நேரங்கள்ல இந்த ஆதியாகமம்னாவே ஆபிரகாம் தான் நடத்தப்படுறதுனால ஆதியாகமத்துக்கு பதில் ஆபிரகாம் சொல்லுது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பலிபீடம் கட்டுவதை பார்க்கிறோம். 7-8 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். பாருங்க, ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. பின்பு அவன் அவனம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பிரைஸ்லா. கூடாரம் போடுவது என்று சொன்னால் உட்கார்றது, உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். பிரைஸ்லா. உட்கார்ந்து காரியங்களை நிறைவேற்றணும். சோ கூடாரத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூடாரத்துல அங்க அவன் கூடாரம் போடுறான், பலிபீடம் செலுத்துறான், பலிபீடம் செலுத்துறான், பலிபீடம் கட்டுறான், கூடாரம் போடுறான். இது ரெண்டும் கலந்து வரக்கூடிய ஒரு ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க முடியும். 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 13வது அதிகாரம் 4வது வசனத்துல தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சோ இந்த பலிபீடம் என்று சொன்னால் என்ன? கர்த்தரை தொழுது கொள்வது பலிபீடம். பலிபீடத்தை கட்டி ஆண்டவராகிய தேவாதி தேவனுக்கு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த பலிபீடத்துல தகன பலி செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நமக்கு என்ன இந்த பலிபீடம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பலிபீடம். அவரே பலிபீடமாக வந்து நமக்காக பலியானார். என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள், இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பிரைஸ்லா அல்லேலூயா. இன்றும் பிதாவுடைய வலதுபாசி தமது கொண்டு நமக்காக பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சோ நம்முடைய பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். நாம் அவர் அண்டையிலே நாம் வர வேண்டும். அவரை நாம் கட்ட வேண்டும்.
அவரை கட்டதான் என்னுடைய பலிபீடம். பலிபீடத்தை அவர் அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது இந்த பலிபீடம் செப்பனிடப்படும். நாமளே பலிபீடம் தான், நாம் நாம் தேவன் வாழும் ஆலயம். ஒன்னு குறைந்த 3 வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பி கொடுத்து சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். பாவம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, பாவம் இருந்து இருக்கக்கூடாது. அந்நிய பலிபீடம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. பாவம் இந்த அந்நிய பலிபீடம் ஆகியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள். 8:11-14 வாசியுங்கள். ஓசியா ஓசியா 8:11-14. எப்ராயீம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பாருங்க, இங்க எப்ராயீமை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். பாவம் செய்யற பலிபீடம் இருக்கு. அதாவது நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், ஏசப்பாவை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலே இருந்துட்டு இருக்கிறது. அது பாவத்தின் பலிபீடம். அதாவது தெய்வ நம்பிக்கையும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. ஆனா என்ன இல்லை, வசனம் அங்க இல்லை. 12 வாசிக்கிறோம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் மகத்துவத்தை அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. நேர வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். நாம் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம், அதற்கு நம் தகப்பனிட்ட பேரையே நாம் இடலாம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பலிபீடம் செப்பனிடப்படாமல் அது நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது பலிபீடத்தை செப்பனே என்று சொல்லிக்கொண்டு இயேசுவே 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 என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலே இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வராமல் பலிபீடத்தை செப்பனிடாமல் நமக்கு அற்புதம் நடக்காது. தினசரி அறிக்கை செய்ய வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தினசரி பாவ மன்னிப்பு தினசரி இந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் வளர வேண்டும். தினசரி கர்த்தரை துதிக்க வேண்டும். தினசரி வேதத்தை வாசிக்க வேண்டும். தினசரி ஒவ்வொரு நாள் அவரோடு கூட நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும். இல்லைன்னா நாம் வழி விலகி போவதற்கு இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் உண்டு. வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எழுதினார்கள். அதுல இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துட்டு பிடிச்சிட்டு அதை மட்டும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்கா போயிடக்கூடாது. ஒரு மோட்டிவேஷனல் தான் பைபிளை யூஸ் பண்ணிக்க கூடாது. எடுத்து அப்பப்ப வாசிக்கிறோம், நீ ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பைசலார் அலையிலையா, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமே நலையிலையா, இத்தனை நாள் ஆசீர்வதிக்கலையா. இந்த மாதிரி இந்த குறி கேட்கிற மாதிரி பைபிள் பயன்படுத்தக்கூடாது. பாருங்க 13:14 வாசிங்க. ஓசியா 8:13-14 சத்தமா வாசிங்க. எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதும் அவர்களை எகிப்துக்கு திரும்பி போவார்கள். பாருங்க, பாவத்தை விசாரிக்கும் போது எகிப்துக்கு திரும்பி போயிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இங்கே எருசலேமிலே இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு எகிப்திலே வாழ்வது அதல்ல. அதாவது எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய நகரம், கர்த்தருடைய சனம், ரட்சிக்கப்பட்ட நிலை. ரட்சிக்கப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறேன் நினைத்துக் கொண்டு எகிப்தின் வாழ்க்கையை வாழ்வதை கர்த்தர் அறிவுரைக்கிறார். அதனால 14 ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல உன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான், ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்னியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பச்சிக்கும். நான் கத்திரிக்கதான் பண்றேன், கத்திரிக்கதான் பண்றேன் ஊரே மாத்திட்டு இருக்க கூடாது. கத்திரக்கு ஸ்தோத்திரம். முதல் நம்ம சரி பண்ணிக்கணும் எந்தெந்த காரியங்களை நம்ம சரி பண்ணணுமோ அந்தந்த காரியங்களை சரி பண்ணிக்கிட்டு அவர் சமூகத்துல வரும்பொழுது அவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அவர் பிரசன்னத்திலே நாம் கழி கூற முடியும். பைசலா அழிவையா, இல்லைன்னா விதைக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதை செய்யணும். ஈசாக்குக்கு ஆண்டவர் சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தா, அவன் பலிபீடத்தை கட்டினான். இன்னும் ஒரு சொல்கிறேன், அன்பான சகோதர சகோதரிகளே, பலிபீடம் என்று சொன்னால் பாவம் நம்மை விட்டு போக வேண்டும். பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
ரட்சிப்பிலே நாம் வளர வேண்டும். எந்தெந்த ஏரியால நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் கர்த்தருக்கு அதையெல்லாம் செப்பனிட வேண்டும். நானும் நீங்களும் அதை செப்பனிட வேண்டும். பாருங்க இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, வெரி சிம்பிள்ங்க. பலிபீடத்தை கட்டுறதுக்கு மலை பிரசங்கத்தை பிராக்டிஸ் பண்ணா போதுங்க. அதிலேயே சொல்லுவோமா, மலை பிரசங்கத்தை பிராக்டிஸ் பண்ணுங்களேன். பலிபீடம் கட்டப்படுறோம், யார் அதை பண்றோம்? பொறாம போட்டி, உழைத்திலையும் போறாம, வாழ்க்கையிலையும் போறாம, எங்க போனாலும் பொறாம போட்டி. அதான் அதை விடணும். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இதையெல்லாம் செய்யாம நான் ஏசுவே 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 மணிகணக்காக உட்காந்து ஜெபம் பண்றேன், வாட் இஸ் த யூஸ்? தெரிஞ்ச சத்தியத்துல உண்மையா இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அதே ஓசியா புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம், ஏழாவது வசனத்தை வாசிங்க, எட்டு ஏழு, ஓசியா எட்டு ஏழு. அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை, கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நீர் அதை விழுங்குவார்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நல்லா கேளுங்க, விதைய விதைச்சா என்ன கிடைக்கும்? நூறு மடங்கு பலன் கிடைக்கும். பலமனை உண்டு அந்த காலத்துல. அவரைய விதைச்சா துவர வராது, அவரை தான் வரும். துவரைய விதைச்சா துவரதா வரும், அவரை வராது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். அல்லேலூயா. நன்மைக்கென்று விதைத்தால் நன்மையை பெற்றுக் கொள்வோம், தீமைக்கென்று விதைத்தால் தீமையை பெற்றுக் கொள்வோம். அதுதான் அதுதான் உண்மை. இந்த நேரத்துல ஆண்டவர் வசனத்தை ஞாபகப்படுத்துறதுனால நான் அதை எடுத்து வாசிக்க விரும்புறேன். ஒருவேளை கொஞ்சம் டைம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க, நத்திங் ராங் நின்று வேகமா வேகமா எல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது, ரிலாக்ஸாகவும் பண்ணலாம். ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம், ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எல்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து. ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம், ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு எடுத்துட்டேன் நினைக்கணும். பாருங்க ஆறாவது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. இங்கே விதைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். விதைக்கிறவனுக்கு ஆண்டு என்ன செய்யறா தெரியுங்களா? பத்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழைத்ததை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, விதைக்கிறதையும் கொடுக்கிறார், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். நாளைக்கு நாளானிக்கு என்ன வேணும் அதுவும் கொடுக்குறாரு, இன்னைக்கு வேணுங்கிறதையும் கொடுக்குறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஏழு எட்டு ஒன்பது வசனம் ரொம்ப முக்கியம். ஏழு எட்டு ஒன்பது வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கப்படுவன் வாரி இணைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆகவே நாம் விசனமாக எதையும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம எதை விதைக்கிறோமோ அது மட்டும் இல்ல, விதைப்பதற்கு மேலும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்னு குருந்தியர் மூணாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் நாமோ, ஆறாவது வசனத்திலிருந்து, ஆமா அஞ்சிலிருந்து வாசிக்கலாம், அஞ்சிலிருந்து அஞ்சு டு எட்டு வாசிங்க. அவுள்யா நீர்ப்பாய்ச்சுகிறவனும் Who then is Paul and who is Apollos, but ministers through whom you believed as the Lord gave to each one. I planted, Apollos watered, but God gave the increase. So then neither he who plants anything nor he who waters, but God who gives the increase. Amen. இங்க பார்க்கிறோம்,
நடிகரவனாலும் ஒன்றும் இல்லை, எல்லாவசனம் நீர்ப்பாய்ச்சிகளாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ அவர்னால விளைய செய்ய முடியும். நாம காற்ற விதைச்சோம்னா காற்றதா சூற காற்றதா இருக்க முடியும். கதிர கதிர மாவு கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, விளைச்சல் இருக்காது. கொடுத்தாலும் அண்ணி அதை விழுங்குவார்கள். எப்போ விசனமா பண்ணணும்னா, ஆனா சந்தோஷமா பண்ணணும். எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தாலே போதும், ஆனால் விளைய செய்கிற தேவனால எல்லாம் அல்லேலூயா. ஆனா பண்ணிட்டாலே நான் இதெல்லாம் பண்ணனே, எனக்கு இதெல்லாம் கூட ஆண்டவரே அப்படின்லாம் கேட்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போடக்கூடாது. நான் இவ்வளோத்தரேன், நீ இவ்வளோத்தாரு ஆண்டவரே, நோ, நீ எதுவுமே கொடுக்காமே கர்த்தரவன் கொடுப்பா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆனா விசனமாக அல்ல, சந்தோஷமா செய்யணும், செய்யறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவன் விரும்புறா, அதுதான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். இங்கே நாம் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தான், 100 மடங்கு பாழடைந்தான். அவன் எப்படி சந்தோஷமா விதைச்சான், சந்தோஷமா விதைக்கும் பலன் கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25வது வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், அங்கே தன் கூடாரத்தை போட்டான், அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காக ஒரு துறவை வெட்டினார்கள். தட் சீக்வன்ஸ் நான் அடிக்கடி சொல்றது. முத நம்ம பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று செக் பண்ணணும். அப்பப்ப செக் பண்ணக்கூடாது, டெய்லி செக் பண்ணணும். அல்லேலூயா. அப்பப்ப ஏதாவது மெசேஜ் கேட்கும்பொழுது, அப்பப்ப ஏதாவது பாட்டு கேட்கும்பொழுது, அப்படி இல்லை, டெய்லி டெய்லி செக் பண்ணணும். கர்த்தருக்கு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம கூடாரத்தை போடணும், குடும்பத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளுக்குரிய காரியங்களே நாம் சரியாக இருக்க வேண்டும். நம்மால் இருந்த வரைக்கும் நாம் அவர்களுக்கு கைட் பண்ணணும், கரெக்டா நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தத்துல கேட்கணும் அவர்களை குறித்து, அதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே விசுவாசிகளுடைய பிள்ளைகள், போதவர்களுடைய பிள்ளைகள் அநேகர் வரி தப்பி போகிற காரியங்களே நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனா நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்களையும் தூக்கி விடணும். பிரைசலா வழியா சொல்லுவோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மற்ற பிள்ளைகளையும் பத்தி நமக்கு ஒரு கரிசனம் வேணும். 13 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமும் மாலை நம்ம என்ன செய்யறோம், ஜூம் மூலமாக நம்ம யூத் மீட்டிங் நடக்கும். அதுக்கு அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள், நீங்கள் அந்த ஏஜ் குரூப் இருந்தீங்கன்னா வாங்க, நிறைய கற்றுக் கொடுக்கணும். குடும்பத்திற்குரிய ஆலோசனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் ஜூம் மூலமாக குடும்பத்திற்குரிய ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு வாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சேர்ந்து கற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்கள் போதகர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், புதன்கிழமையில வியாழக்கிழமையில போதகர்களுக்குரிய ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கிறது, போதகருடைய குடும்பங்களுக்குரிய ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யூடியூப்ல எங்களுடைய நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க கான்டாக்ட் பண்ணா, நீங்க அதுல ஜாயின் பண்ணி அதில கற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து கற்றுக்கொள்கிறோம். நான் எனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கற்றுக்கொடுங்க, சொல்லுங்க. We share the knowledge through biblical knowledge and practical knowledge and we empower ourselves. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அப்போ குடும்பம் கட்டப்பட வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பத்திலே சாட்சியா இல்லை என்று சொன்னால், வெளியில நம்ம எவ்வளவு ஊழியம் பண்ணாலும், எவ்வளவு வேலை செஞ்சாலும் நோ யூஸ் அட் ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே நம்மை குறித்து சாட்சி இல்லை என்று சொன்னால், நாம் என்ன பண்ணாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அந்த காரியத்துல நம்ம சரியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நல்லவர். ரைசலா அல்லேலூயா. அப்போ குடும்பம் 2வது. 3வதாக, அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். வேலை 3வதாக, வேலை. ஏற்கனவே நிறைய துறவை வெட்டி 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 வந்தாச்சு, இப்ப அவனுக்கு புத்தி வந்துச்சு. கத்த தோணினாரு, தோணி சொன்னாரு, நான் தகப்பனுடைய தேவன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பிறகு பண்ணுவேன். நான் நினைக்கிறேன் ஈசாக்கு ஒரு மனமுடிவோடு ரெகபோத் என்று பெயரிட்டு இருந்தாலும் கூட, ரெகபோத் என்று பெயரிட்டு விட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு தயக்கம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அழைத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தைரியமா நீ போ. அப்பதான் பலிபெடுத்தான் சரி பண்றான். அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, அவனுடைய வாழ்க்கையில முதல் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறான், 2வது குடும்பத்தை
நேசிக்கிறான், கூடாரம் போடுறான். கூடாரம் கூடாரம் என்று சொன்னால் குடும்பம், கூடாரத்துல குடும்ப குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், கூடாரம் எப்படி போடுவாங்க, என்ன சமாச்சாரம்னு. பார்க்காதவர்கள் அதை பார்க்குமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது மேல நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்குது? முதல் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலைக்கு போயிருந்தா தயவுசெய்து அடுத்த வாரத்துலேருந்து அதை கொஞ்சம் மாத்திக்கணும். சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். வாட் டு டூ இட்ஸ் மை டியூட்டி டு டெல் யூ. அதனால கொஞ்சம் இதை பார்த்துட்டு அப்புறமா வேலையை பாருங்க. அதுக்கு சேர்த்தாண்ட ஆசிரியப்பா, இந்த 2 மணி நேரம் நீங்க டயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைக்கு போனீங்க வச்சுக்கல, இந்த 2 மணி நேரத்துக்குரியது 4 மணி நேரமா ஆண்டு ஆசிரியப்பா பிளேஸ்லாம் இல்லையா. ஆனா நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இதை பாக்குறேன்னு சொன்னா வேலையும் சரியா நடக்காது, எதையும் பார்க்க மாட்டீங்க, ஐயோ அப்படின்ட்டு ஆயிரும். ஏன் இப்படி தெரியும்னா, இதெல்லாம் தாண்டிதான் நாங்க வந்திருக்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவ அறிவுல தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். கத்தர் நல்லவர். அதனால முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும், முதல் இடத்து தேவனுக்கு, ரெண்டாவது குடும்பத்துக்கு, மூணாவது வேலை. ஊழியமும் அப்படித்தான். முதல் ஜபம், முதல் ஜப வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது குடும்பம், குடும்பத்துல பிரேயர் இருக்கணும், குடும்பமா சேர்ந்து ஜபம்னு குடும்பமா. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கூட சேர்ந்து உணவருந்தாத குடும்பங்கள் உண்டு. அது தவறு. அதற்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வார்கள். ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் குடும்பமாய். ஒருவேளை வெவ்வேறு இடத்துல இருந்தா கான்பரன்ஸ் கால் போட்டாவது ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தான் குடும்பம். குடும்பத்தை கொஞ்சம் கவனிங்க. குடும்பத்துல எந்தெந்த ஏரியாலாம் கவனிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேரண்டிங் பத்தி நிறைய எடுக்கலாம், பட் இட் இஸ் நாட் அ ட்ரைனிங் கிளாஸ். மெசேஜ் கர்த்தர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் நல்லவர். இதை பத்தி நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாலை மீட்டிங்க்கு வாங்க, ஜூம்ல. அதுக்கப்புறம் தான் வேலை ஈஸியா நடக்கும். போய் நிம்மதியா வேலை செய்யலாம், நிம்மதியா ஊழியம் செய்யலாம், நல்லா ஊழியம் செய்ய முடியும். அது உலகத்துல இருக்கிறவனே உண்மையா இருப்பாங்க எப்படின்னு தெரியுங்களா. ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வயசான ஒரு நல்ல பெரியவர், அனுபவம் முடிந்தவர், அந்த ஊர்ல மதிக்கத்தக்கவரு. அவர் சொன்னா யாரும் கேட்பாங்க அப்படி இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா தன் பையனை கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டு போய், ஐயா நீங்க சொன்னா என் பையன் கேட்பான், அதனால நீங்க சொல்லணும். அவர் கேட்டா நான் என்னவா சொல்லணும் அப்படின்னு, இவன் காஃபில ரொம்ப சக்கரை போட்டு குடிக்கிறான், இவன் தயவு செய்து இவன் கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டு குடிக்க சொல்லுங்க. அப்படியா, சரி அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டாராம். இவன் ஒன்றும் புரியல, சரி பண்ணிட்டாங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இவன் கேட்டுருவானேன்னு. அடுத்த வாரம் போன உடனே அந்த பையனை கூப்பிட்டு அவர் பெயர் சொன்னாராம், தம்பி காஃபில இனிமேல் சக்கரை அதிகம் போட்டு குடிக்காத, கம்மியா போட்டு குடிக்கணும். சரிங்கய்யா அப்படின்னு கேட்டவன் போய் அதே மாதிரி செஞ்சானா. அந்த அம்மா கேட்டாங்களாம், ஐயா போன வாரம் நான் வந்தப்ப நீங்க இதை சொல்லியிருந்திருக்கலாம்ல. அவர் சொன்னாரா, போன வாரம் நானே நிறைய சக்கரை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன், இந்த ஒரு வாரம் நான் என்ன செஞ்சேன் நிறுத்தினேன், அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். ஒரு உலகத்தால் இருக்கிற ஒரு உலகத்துல மத்தவங்க மதிக்கிற ஒரு நிலை இருக்கிற ஒருத்தருக்கே இப்படி இருக்குன்னா, விசுவாசியனாகிய நானும் நீங்களும், அவிக்குரியராக நானும் நீங்களும் இந்த காரியங்களை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரைசலா அலையிலையா. கர்த்தர் நல்லவர். ஊழியம் செய்யற நாம ஜாக்கிரதையா இருக்கும். அப்போ முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது வேலை. சீக்வன்ஸை மாத்தக்கூடாது. முதலாவது வேலை, அதுக்கப்புறம் குடும்பம், நேரம் இருந்தால் தேவன், நேரம் இருந்தால் பைபிள் படிக்கலாம், நேரம் இருந்தால் அது பண்ணலாம், அப்படி ஆயிடக்கூடாது. அதை சரி பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரைசா, அப்படி ஆகும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுங்களா? தேவன் நல்லவர். 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசியுங்கள். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஈசாக்கு வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து
நீங்க 36 31 வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். வேகமாய் வாசியுங்கள். 26-31 Genesis chapter 26 verses 26-31. நீங்க ஏப்பா இங்க வந்தீங்க, என்னதான் பகச்சீங்களா, தோத்துட்டீங்களா, பதிலுக்கு இங்க வந்தீங்க. அதுக்கு அவங்க குடுக்கற பதில் பாருங்க, என்ன அருமையான ஒரு பதிலா இருக்குன்னு. நிச்சயமாய் கத்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோ. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கத்தர் உன்னோட இருக்கிறார். மத்தவங்க நம்ம பார்த்து சொல்லணும், என்னையும் உங்களையும் பார்த்து, நம்ம சபையை பார்த்து, இந்த தமிழ்நாடு இந்த தேசம் சொல்லணும், கத்தர் உங்களோட இருக்கிறார். பேசலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஜிஎஸ்ஏஜி ஃபேமிலி, புஷ்போர் எஜி சர்ச் ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். நம்ம குடும்பத்துல இது இருக்கணும், அதான் நான் சொல்ல வரோம், வேற ஒண்ணும் இல்ல. பைசலாம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29 வாசிங்க. நாங்கள் உண்மை தொடாமலும் நன்மையே உமக்கு செய்து துரத்திதான் விட்டாங்க, சமாதானத்தோட அனுப்புறாங்களா, என்ன கதை சொல்றாங்க பாத்தீங்களா. அடுத்தது இவன் பயம் வந்துருச்சு, இவனா நமக்கு பிரச்சனை உண்டு, அதை எதிரி வராம பாருங்க, எதிரிக்கு பயம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு தீங்கு செய்யாதப்பா, கண்டிப்பா ஈசாக்கு செய்யற ஆள் கிடையாது, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தை, வாசிங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா. நம்மளை பார்க்கறவங்க ஒரு சொல்லணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, உங்க கர்த்தர் உங்களுக்கு இந்த நன்மையை செய்தார். அப்படி நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. பிரைஸலா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவங்க ஒரு அவங்களா சேர்ந்து விருந்து பண்ணி குசித்து குடித்து அதிகாலை எழுந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள், உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானத்தோட போகிறார்கள். அந்நாளில் தானே 32 ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். பிரைஸலார். அபிஷேகம் அப்போதான், தண்ணீர் அபிஷேகத்துக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் காணப்பட வேண்டும். பரிசுத்தாவுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு முழங்கால் அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்தில் மூழ்கி நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தெய்வ பிரசன்னத்திலேயே இருக்க வேண்டும். அப்ப தீங்கு நம்மை அணுகாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது, யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னார், நீ பழுகி பெருகுவாய் என்று சொல்லி இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உன் சந்ததிய ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அதை ஈசாக்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் அப்பா வெட்டின துறவுகளெல்லாம் திரும்ப வெட்டினதை நாம பார்த்தோம், அதுக்கு ஒரு பேர்களை கொடுத்ததை பார்த்தோம். இதே காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னார், பலிபீடத்தில் செப்பனிட வேண்டும், வழிபடுத்தி செப்பனிட வேண்டும். வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில இன்னும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதுக்கப்புறம் குடும்பத்திற்கு நேசிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், பிள்ளைகளோட வந்து பேச வேண்டும், பிள்ளைகளை குறித்து கரிசனம் வேண்டும், மனைவியை குறித்து கரிசனம் வேண்டும், கணவனை குறித்து கரிசனம் வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய வேலையை செய்யும்போது கத்தரனை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராயிருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அன்றாய் இயேசு கிறிஸ்து அவரை நம்பி வருகிற ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம் ஏற்பாடுல அநேக காரியங்களை நாம் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி, அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தான், அங்கெல்லாம் அற்புதம் தான். வெறுமையா ஆண்டவர் யாரையும் திருப்பி அனுப்பல, வனாந்தரத்துல இவங்க என்ன செய்வாங்கும் போது அங்கே ஆண்டவர் 2-3-5 அப்பங்களை வைத்து 5000 பேருக்கு போஷித்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி 12 கூடை மீதி எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். அவர் செய்த அற்புதங்களை நாம் எத்தனை வாசிச்சிருக்கிறோம் பைபிள்ல, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், தேவன் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரே
மூன்றே மூன்று காரியங்கள். முதலாவது காரியம் பலிபீடத்தை சென்றது வேண்டும். ஜபத்தில் இன்னும் அதிகமாக ஜீவிக்க வேண்டும். ஜபமே இல்லையா இன்னும் ஜபம் எந்தெந்த ஏரியாவில் சரியா இல்லையா அதான் சரியாகும். கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர்ல கலந்து ஜபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் குடும்பத்தை பார்க்கணும். அடுத்தது வேலையை பார்க்கணும். சீக்வன்ஸ் மாறாமல் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் மத்தியில் நீ பேசியமைக்காய் நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு வாக்கு தத்துவங்களை கொண்டு நீ எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று சொன்னேன். எங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவதற்கு முன்பு கூடாரத்தின் செப்பனிட எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே செப்பனிட்ட பிறகு விசாலத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். இதை கேட்டு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேய்பேராய் ஆசீர்வதிப்பீராக, குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கரம் இருந்து நடத்தும்படியாக ஜீவிக்கிறோம். உன் கரத்திலே கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையா துமக்கே செலுத்துகிறோம். இன்ப ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிறிஸ்தவத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.